எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஏன்ஷியன்ட் ஆர்ட்டை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்க்குறது வந்து மிடிவல் ஆர்ட்டு. மிடிவல் ஆர்ட் டைமில் யார் யார் வந்திருக்கா, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் இந்த டைம் தான் வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. இதை வந்து ஏற்கனவே இருந்த ஸ்டைல் என்னென்னா ட்ரெபியட் ஸ்டைல், அதை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் ஆர்கியட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆர்கியட் ஸ்டைல் என்னென்னா ஆர்ச்சும் இருக்கும், டோம் மெத்தட், ஆர்ச் அண்ட் டோம் மெத்தட் தான் ஆர்கியட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெபியட் ஸ்டைலோட ஸ்ட்ரக்சரும் ஆர்கியட் ஸ்டைலோட ஸ்ட்ரக்சரும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்டர் இருக்கிறது வந்து லின்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்லாப் அண்ட் பீம் மெத்தட். அதுக்கப்புறமா ஆர்கியட் ஸ்டைல் இதை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் ஆர்கியட் ஸ்டைல், ஆர்ச் மாதிரி வந்திருக்கும். இது வந்து பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளது. அடுத்த ட்ரெபியட் ஸ்டைலில் வந்து ஷிகாரா இருக்குது, ஆனால் ஆர்கியட் ஸ்டைலில் வந்து டோம் இருக்குது. ட்ரெபியட் ஸ்டைலில் வந்து மினார்ஸ் கிடையாது, ஆர்கியட் ஸ்டைலில் மினார்ஸ் இருக்குது. இது வந்து எதுக்காக அப்படின்னா மோர் பீப்புள், நிறைய பீப்புள் வந்து கேட்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கணும், அதுக்காக மினார்ஸ் மினார்ஸால் பண்ணியிருப்பாங்க, மினார்ஸ் இதில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா இது வந்து க்ளோசர் டு காட் அப்படின்னு இதை நம்புகிறாங்க. அதுக்கப்புறமா ட்ரெபியட் ஸ்டைலில் என்ன இருக்கும்னா சாண்ட் ஸ்டோன் வச்சு பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஆர்கியட் ஸ்டைலில் வந்து பிரிக்கு, லைம், மோர்ட்டார், பிஎல்எம்னு ஞாபகம் வச்சுக்கிடணும். அடுத்து இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஆர்ச் அண்ட் டோம் மெத்தடு அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனாலுமே ப்ரீவியஸாக இருந்த ஸ்லாப் அண்ட் பீம் மெத்தடும் வந்து கண்டினியூ ஆகுது. மினார்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, ஆல்ரெடி பார்த்துட்டோம். மோட்டார் வச்சு தான், இது மோட்டாரை சிமெண்டிங் ஏஜெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்பேசியஸாக இருக்குது, மாசிவ்னஸ்ஸு எல்லாமே வந்து ஹிந்து ஆர்கிடெக்சரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பீட்ரா டுரா, இது என்னென்னா ப்ரீசியஸ் ஸ்டோனை வச்சு அதில் இன்லே பண்ணியிருப்பாங்க, அதாவது அந்த சர்ஃபேஸில் வந்து இன்லே பண்ணியிருப்பாங்க, அழகுக்காக பண்ணியிருப்பாங்க, அலங்காரத்துக்காக. அதுக்கப்புறமா அராபிஸ்கியூ டெக்னிக்கும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா டெக்கரேஷனுக்காக, அதாவது ஒரு ஸ்டெம்லேருந்து பிரிஞ்சு லீஃப் போகிறது மாதிரியும், அதுக்கப்புறமா அந்த ஸ்டெம்மை வந்து ரீஇன்டகிரேட் ஆகிறது மாதிரியும், இந்த சும்மா ரஃபாக வரைஞ்சிருக்கேன்ல அதே மாதிரி தான், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் வந்து அராபிஸ்கியூ டெக்னிக். அதுக்கப்புறமா காலிகிராஃபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா குரானில் இருக்கக்கூடிய பொயட்ரிஸு, லைன்ஸு, குரானில் இருக்கக்கூடிய லைன்ஸ், இதெல்லாம் வந்து டேட்ஸ், நேம்ஸ், இதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வால்ஸில் வந்து காலிகிராஃபி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபோர் சைட் டெக்னிக், இது என்ன டெக்னிக் அப்படின்னா ஆப்ஜெக்டை வந்து சின்னதாட்டு வரைஞ்சிருப்பாங்க, அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரியலாக அப்பியராக ரியலாக இருக்கக்கூடியதை விடைக்கும் அது வந்து சின்னதாட்டு வரைஞ்சிருப்பாங்க, அப்புறமா அது பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, அதை வந்து ஃபோர் சைட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து இந்த டெக்னிக்கை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா போர்ச்சுகீஸ் தான், ஆனால் இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பெர்ஷியன்ஸு. அதுக்கப்புறமா ஹியூமன் ஃபிகர்ஸு, அனிமல்ஸ், இதெல்லாம் வந்து டிஸ்கிரைஸ் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஜஹாங்கீர் வந்து இது பண்ணியிருப்பார். அவரோட பெயிண்டிங்ஸில் வந்து ஹியூமன் ஃபிகர்ஸ், அனிமல்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா ஜியாமெட்ரிக் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, தாஜ்மஹாலுக்கு ஃப்ரெண்ட்லலாம் வாட்டர் இருக்குல்ல, இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ஹீட்டான டைம் வந்து சரௌண்டிங் வந்து கூலாக இருக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறமா அந்த மானுமெண்ட்ஸோட மிரர் இமேஜ் வந்து அதில் தெரிஞ்சுன்னா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இது வாட்டர் வந்து பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்டில் வச்சுருப்பாங்க அந்த மானுமெண்ட்ஸுக்கு பக்கத்துலலாம். இது வந்து வாட்ருங்கிறது வந்து பெர்ஷியன் ஆர்கிடெக்ட்ஸ், இதை வந்து இதை தான் வந்து இந்தியாவில் காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்ட்ரிகேட் ஜல்லி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அடுத்து சார்பங் ஸ்டைல், சார்பங் ஸ்டைல் ஒன்றும் இல்லை, கார்டன், நாலு கார்டன் வந்து அந்த மான்மெண்ட்ஸை சுற்றி இருக்கும், இது வந்து எதுக்காகனா பியூட்டிஃபிகேஷனுக்காக அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை ரெண்டு பீரியடில் கிளாஸிஃபை பண்ணலாம், டெல்லி சுல்தானேட், முகல்ஸு. டெல்லி சுல்தானேட்டோட பீரியட் வந்து 1206 டு 1526, இதுலேயே ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, இம்பீரியல் ஸ்டைல் அண்ட் ப்ரொவின்ஷியல் ஸ்டைல் அப்படின்னு. இம்பீரியல் ஸ்டைலில் யாரெல்லாம் வராங்கன்னா ஸ்லேவ் டைனஸ்டி, கில்ஜி டைனஸ்டி, துக்ளக் டைனஸ்டி, லோடி டைனஸ்டி. இது வந்து சம் கில் த லயன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனஸ்டி, இதை வந்து மம்லுக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரூலர் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான் ஃபர்ஸ்ட் ரூலராக இருந்திருக்கார். குத்புதீன் ஐபக்கு தவிர மீதி எல்லாருமே வந்து இல்பாரி ட்ரைப், இது வந்து ஒரு ட்ரைபு,
மீதி எல்லாருமே வந்து இல்பாரி ட்ரைபாக தான் இருந்திருக்காங்க. இதை வந்து மம்லுக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இவங்க வந்து என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து மாஸ்காட்டு கன்வெர்ட் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குவாரத் உல் இஸ்லாம் மாஸ்க், இது வந்து டெல்லியில் இருக்குது. இது இனிஷியலாக இருந்தது வந்து ஒரு ஜெயின் டெம்பிளாக இருந்திருக்கு, அதை வந்து மாஸ்காட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே திர்கா ஜோப்ரா, இது வந்து அஜ்மரில் இருக்குது. அதுக்கப்புறமா குத்மினார், இதை வந்து யாரோட நேமில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு செயின்ட் குத்புதீன் பக்தியார் கார்கி, இவரோட நேமில் தான் இதை வந்து இந்த குத்மினார் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா குத்புதீன் ஐபக், ரெண்டு ஸ்டோரி கட்டியிருப்பார். அதுக்கு மேலே வந்து இல்துமிஸ் ரெண்டு ஸ்டோரி, ஃபிரோஷா துக்ளத் வந்து ஃபிஃப்த்து ஸ்டோரி இவரை பண்ணியிருப்பார். இவரோட பீரியடில் ஃபிரோஷா துக்ளக்கோட பீரியடில் ஃபிஃப்த்து ஸ்டோரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா செகண்ட் டைனஸ்டி என்னென்னா கில்ஜ் டைனஸ்டி. இவங்க வந்து 1290லேருந்து 1320 வரைக்கும், இது வந்து ரெட் சாண்ட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து செல்ஜுக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இவங்களோட நேம், இவங்களை வந்து செல்ஜுக் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இது வந்து செல்ஜுக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் சாண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ச் அண்ட் டோம் மெத்தடு, இதில் வந்து ஹாஃப் டோம் தான் இருக்கும், ஃபுல் டோம் இல்லை, ஹாஃப் டோமாக தான் இருக்குது அப்படின்னு. அடுத்து அலை தர்வாசா, இது வந்து இதுவும் ஹாஃப் டோம் தான், இது வந்து குதுப்மினார்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கேட்வே மாதிரி தான் இருக்கும், கேட்வே தான். இது வந்து அலாவுதீன் கில்ஜி தான் இதில் வந்து குதுப்மினாரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இவங்களோட டைமில் இருந்தது வந்து சிரி ஃபோர்ட் டெல்லியில் உள்ளது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தேர்டு டைனஸ்டி பார்க்கும்போது துக்ளக் டைனஸ்டி, இவங்க வந்து 1321லேருந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா கியாசுதீன் துக்ளக், இவரோட டைமில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த டைம் வந்து கிரைசிஸ் ஃபேஸ் ஃபார் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரே சாண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து முகமது பின் துக்ளக்கோட மிஸ்டேக் என்னெல்லாம் அப்படின்னு சும்மா கொடுத்துருக்காங்க. இவர் வந்து டோக்கன் கரன்சின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இது மெடிவல் இந்தியா பார்க்கும்போது பார்க்கலாம். அப்புறமா அவரோட கேபிட்டலை டெல்லியிலேருந்து தௌலாதாபாத்துக்கு மாற்றிருப்பார், அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அப்புறம் இவரோட ரெண்டு எக்ஸ்பெடிஷனும் வந்து ஃபெயிலியராக தான் முடியும். அதுக்கப்புறமா இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தோம், கிரே சாண்ட் ஸ்டோன், மினிமம் டெக்கரேஷன், ரொம்பலாம் ஒன்று டெக்கரேஷன் இருக்காது. இவங்க வந்து ஸ்ட்ரென்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, பியூட்டி அப்படிங்க ஸ்ட்ரென்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இன்னொரு கான்செப்ட் என்னென்னா ஸ்லோப்பிங் வால்ஸ் கான்செப்ட் அப்படின்ட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஆர்ச்சையும் லிஞ்சலையும் வந்து கம்பைன் பண்ணி வரக்கூடிய அந்த கான்செப்ட் தான் ஸ்லோப்பிங் வால் கான்செப்ட் அப்படின்னு. இவங்களோட டைமில் இருந்த சிட்டிஸ்லாம் பார்க்கும்போது நிறைய சிட்டிஸ் வந்து கட்டியிருப்பாங்க. துக்ளதாபாத் இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் கட்டியிருப்பார். அப்புறமா வந்து ஜஹன் பங்க், இது வந்து முகமது பின் துக்ளக். ஃபிரோஷாபாத் இல்லைனா ஃபிரோஷா கோத்லா, இது வந்து ஃபிரோஷா துக்ளக் வந்து பண்ணியிருப்பார். மெயின் சிட்டிஸ் வந்து 7 சிட்டிஸ் இருக்குது டெல்லியில். அதை ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டெல்லியோட ஏர்லியஸ்ட் சிட்டி என்னென்னா இந்திரா பிரஸ்தா, இதான் வந்து ஏர்லியஸ்ட் சிட்டி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது லல் கோத் ஆர் குலா ராய் பித்தோரா, இது வந்து ராஜ்புட் டோமார் வந்து பண்ணது, குத்மினார் ஏரியாவில் இது இருக்குது. செகண்ட் வந்து சிரி, இது வந்து யார் பண்ணது அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி, இதை வந்து மேஜர் ட்ரேடு சிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறமா தேர்டு வந்து துக்ளதாபாத், இது யார் பண்ணது அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். அதுக்கப்புறமா ஃபோர்த் வந்து ஜஹப்பனாக், இது வந்து முகமது பின் துக்ளக் பண்ணது. ஃபிரோஷா கோத்லா, ஃபிரோஷா அது பார்த்தது தான். அதுக்கப்புறமா திலிஷர் ஷாஹி, இது வந்து ஷெர்ஷா ஷோரி பண்ணது. ஷாஜகானாபாத், இது வந்து ஷாஜகானோடது. அடுத்த ஃபோர்த்து டைனஸ்டி வந்து லோடி டைனஸ்டி, இவங்க வந்து டபுள் டோம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஞாபகம் வைக்கணும். இதை யார் ஸ்டார்ட் பண்ணால் அப்படின்னா பெக்லோல் லோடி. இன்னொரு கான்செப்ட் என்னென்னா டபுள் டோம் வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டோம் மேக்கிங் இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆக்டோனல் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்திருக்கு, ஆக்டோனல் ஷேப்பில் வந்து அப்பார்ட்மெண்ட் இருந்திருக்கு. டயாமீட்டர் வந்து ரஃபாக வந்து 15 மீட்டருக்கு வந்து இருந்திருக்கு, வராண்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிகந்தர் லோடி, இவர் தான் வந்து ஆக்ரா சிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இந்த சிட்டியை வந்து அவரோட கேபிட்டலாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அடுத்த ப்ரொவின்ஷியல் ஸ்டைலில் பார்க்கும்போது பெங்கால் ஸ்கூல், இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்லோப்பிங் ரூஃபாக இருந்திருக்கு. இவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னா பிரிக்ஸு, பிளாக் மார்பிள் இதெல்லாம் வந்து வச்சு கட்டியிருக்காங்க. டெக்கரேஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் இவங்க பண்ணலை, மாசிவான பில்டிங் கட்டுறதுலையும் அதில் தான் இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா கடன் ரஷால் மாஸ்க், இது அங்கே எங்கே இருக்குன்னா கவுரில் இருக்குது.
அதுக்கப்புறமா இது வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. அடுத்து மால்வா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் பார்க்கலாம். இதில் வந்து மினார்ஸ் வந்து கிடையாது, மாஸ்கில் வந்து மினார்ஸ் இல்லை. யூரோப்பியனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் இருக்குது. மாசி பில்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு போட்டிருக்கு. அடுத்து அஸ்ட்ராஃபி மஹால் எக்ஸாம்பிளுக்கு தாஜ்மஹால் சாரி ஜஹாஜ் மஹால் மண்டு ஃபோர்ட்டு இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு. ராணி ரும்பாதி பவிலியன் இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு. இதில் வந்து வாட்டர் ஃபவுண்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மால்வா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில். அடுத்து வந்து ஜவர்பூர் ஸ்கூல், இது எங்கே இருக்குன்னா யூபியில் இருக்குது. இது வந்து ஷார்கி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா ஷார்கி டைனஸ்டிக்கு அப்புறம் ஷார்கி டைனஸ்டி அந்த டைம் வந்ததுனால ஷார்கி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னென்னா அட்டாலா மஸ்ஜித், பபாரி மஸ்ஜித் இதெல்லாம். இதுலேயும் மினார்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா போல்டு ஃபோர்ஸ்ஃபுல்லான கேரக்டர் வந்து அவங்களோட ஸ்க்ரீனில் சென்ட்ரல்லையோ இல்லைன்னா சைடு வேஸ்லேயோ வந்து அந்த ப்ரேயர் ஹாலோட சைடு வேஸில் இந்த ஸ்க்ரீனில் வந்து போல்டான ஃபோர்ஸ்ஃபுல்லான கேரக்டரை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பிஜாப்பூர் ஸ்கூல், இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. அதில் ஷாகி ரூலர்ஸ் அவங்களோட டைமில் தான் இது டெவலப் ஆகிருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நான் இருக்க டைக்ராமில் 3 ஆர்ச்டு ஃபேக்கேட் இருக்குது. சென்ட்ரல் வந்து கொஞ்சம் நடுஸில் இருக்கிறது கொஞ்சம் ரிச்சாக விட்டாக இருக்கும், வைடராக இருக்கும் மற்ற ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறமா இது வந்து பல்பஸ் டோம், ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பாக தான் இருக்குது. நெக் வந்து நேரோவாக இருக்குது அப்படின்னு, ரொம்ப நேரோவாக நெக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா டோம் ஆஃப் கோல் கும்பர், இது வந்து கர்நாடகாவில், இதுதான் வந்து லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்டு. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. யூஸ் ஆஃப் கார்னிசஸ், அதாவது கார்னர்லலாம் டெக்கரேஷன் மாதிரி இந்த டைக்ராமில் சும்மா ரஃபாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னா அதே போல் தான். யூஸ் ஆஃப் கார்னிசஸ் வந்து இவங்களோடது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இவங்க வந்து சீலிங்ஸ் எல்லாமே வந்து பில்லர்ஸ் பண்ணி வைக்கலை, பில்லர்ஸ் கொடுத்து சப்போர்ட்டுக்கு வைக்கலை. அயன் ஸ்டாம்பும் ஸ்ட்ராங் மோட்டார் யூஸ் பண்ணி தான் வந்து சீலிங்ஸ் எல்லாம் சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க, சீலிங்ஸுக்கு சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறமா ரிச் ஸ்டோன் கார்விங் வந்து பண்ணியிருக்காங்க. கோல் குஞ்சஸ் மௌசிலியம் ஆஃப் அதில் ஷா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா முகல்ஸை பார்ப்போம். முகல்ஸில் ஃபர்ஸ்ட் வந்தது பாபரோடது ஹுமாயினோடது. இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஆர்கிடெக்சருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஏன்னா ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. 2 மாஸ்க்கு, ஒன்று வந்து எங்கே இருக்குன்னா பானிபட்டில், இன்னொன்று வந்து ரோஹில்கண்டில். இது வந்து ரெண்டுத்தையும் கட்டினது யாருன்னா பாபரோட பீரியடில் தான். அதுக்கப்புறமா தீன் பனாகுக்கு வந்து ஃபவுண்டேஷன் லைட் பண்ணியிருக்காரு யாருன்னா ஹுமாயூன் பண்ணியிருக்காரு. அடுத்து ஷெர்ஷா, இவர் வந்து ஷெர்கார்க் அப்படிங்கிற ஒரு சிட்டியை வந்து பண்ணியிருக்காரு. அடுத்து கியூலா இ குஹானா மாஸ்க், இவரோட டைமில் வந்து கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா கிராண்ட் ட்ரங்க் ரோடு, இதுவும் ஷெர்ஷா சூரியோடது தான், அவரோட டைமில் தான் கட்டியிருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் ஆடட் பை முகல்ஸ், என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இவங்களால் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 4 சென்டர் ஆர்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பல்பஸ் டோம்ஸ், அப்புறமா வந்து லோட்டஸ் இன்வெர்ட்டட் லோட்டஸ் வந்து டாப்பில் இருக்கிறது மாதிரி பண்ணியிருக்காங்க. பீட்ரடுரா, அதை வந்து ப்ரீசிய ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணுறது. டபுள் டோம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபைனஸ்ட் டோம் என்னென்னா ஹுமாயூன் டோம், இது வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹஜி பேகம், இவங்க தான் விடோ, இவங்க பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒயிட் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணி கட்டினது. ஃபுல்லாக ஒயிட் மார்பிள் இல்லை, ரெட் சாண்ட் ஸ்டோனும் ஒயிட் மார்பிள் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிடணும், ஃபுல்லாக ஒயிட் மார்பிள் வச்சு கட்டினது. பின்னாடி பார்க்கவும் அப்போ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேர்ட் யார் இருக்கா அப்படின்னா அக்பர். அக்பர் வந்து ஒரு நியூ ரிலீஜன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அது வந்து தீன் இலாஹி. இது வந்து மெடிவல் இந்தியா பார்க்கும்போது பார்க்கலாம். இவர் வந்து ஆக்ரா ஃபோர்ட் வந்து கட்டியிருப்பார். ஆக்ரா ஃபோர்ட் வந்து ரெட் சாண்ட்ஸ்டோனால் கட்டப்பட்டது தான். ஆனால் இதோட மோஸ்ட் போர்ஷனை யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா ஷாஜஹான் தான் மோஸ்ட் போர்ஷனை வந்து கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு அடிஷனாட்டு ஜஹாங்கீர், ஷாஜஹான் இந்த மாதிரிலாம் அடிஷனாட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா திவானி ஆம், இது என்ன அப்படின்னா மீட்டிங் ஆஃப் காமன் மேனும் ரூலர் மீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். திவான் இ காஸ், இது வந்து ஸ்பெஷல் மீட்டிங் பிளேஸ். அடுத்து ஜஹாங்கிரி மஹால், இதில் தான் வந்து ஷாஜஹான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க 8 வருஷத்துக்கு. இது வந்து மெடிவல் இந்தியா பார்க்கும்போது அந்த ஹிஸ்ட்ரியெலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
அடுத்து மோட்ஜி மஸ்ஜித், இதுவும் வந்து ஷாஜகான் கட்டினது. ஹரம் நம்மளுக்கு தெரியும், விமன்லாம் கேப்சர் பண்ணி வச்சுருக்க இடம். அதுக்கப்புறமா ஃபாதக்பூர் சிக்ரி ஃபோர்ட்டு, இது வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அக்பர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு சன் ஜஹாங்கிரோட பர்த்தை மார்க் பண்ணுறதுக்காக நினைவு குறைவதை மாட்டு இதை கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா புலான் தர்வாசா, பஞ்ச்மஹால், இது எல்லாமே வந்து ஃபாதக்பூர் சிக்ரியில் இருக்குது. அடுத்த பெஸ்ட்டு ஜல்லி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க, ஒயிட் மார்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் இன்னொரு இது கட்டியிருக்காரு அப்படின்னா கோவிந்த் தேவ் அப்படிங்கிற ஒரு டெம்பிளை கட்டியிருக்காரு விருந்தாவனில். அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஜஹாங்கீர், டோம்ப் ஆஃப் இட்மத் உட் தௌலாக், இது வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூர்ஜஹான் பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா நூர்ஜஹானோட அப்பா, அதனால் வந்து இவங்க நூர்ஜஹான் இதை கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது தான் வந்து ஒயிட் மார்பிள், கம்ப்ளீட்டாக ஒயிட் மார்பிள் வச்சு கட்டினது, ஃபர்ஸ்ட் டைமாக ஒயிட் மார்பிள் வச்சு கட்டினது. இதில் வந்து பியூட்ரடூரா டெக்னிக் வந்து லார்ஜஸ்ட், அதாவது டெக்கரேஷனுக்காக ப்ரீசியஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டாமினண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மோதி மஸ்ஜித், இது வந்து ஜஹாங்கீர் பண்ணியிருக்காரு லாகூரில். அதுக்கப்புறமா ஹி மேட் ஹிஸ் ஓன் மொசோலியம், அதுவும் இவர் பண்ணியிருக்கார், அவரது லாகூரில் அவரே அவருக்கு வந்து ஓனான மொசோலியம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா ஷாஜகான், இவருக்கு தெரியும் ஃபேமஸ் ஆனது தாஜ்மஹால், மோதி மஸ்ஜித் ஆக்ராவில், ஜனா மஸ்ஜித் டெல்லியில், ரெட் ஃபோர்ட் டெல்லியில். அதுக்கப்புறமா சிட்டி ஆஃப் ஷாஜகானாபாத், அதுக்கப்புறம் மாஸ்க் பில்டிங் ரீஸ்ட்ரீட் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் வந்து இவரோட டைமில் தான் இந்த மாஸ்க் பில்டிங் வந்து கிளைமேக்ஸ் வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா இவர் வந்து பீகாக் த்ரோன் வந்து ஒன்று கைப்பற்றிருக்காரு. இந்த பீகாக் த்ரோனை வந்து பில்ட் பண்ணது யாருன்னா பெஹாதல் கான். இதில் வந்து அமீர் குஷ்ரோவோட அந்த ஃபேமஸான போயம்லாம் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்க. அதுக்கப்புறமா இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது அராபிஸ்கியூ, பீட்ரடோரா, அராபிஸ்கியூ ஆல்ரெடி பார்த்தோம், பீட்ரடோரா மோர் கன்ஸ்ட்ரக்ஷன் மோர் டெக்கரேஷனாக இது இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா ஔரங்கசீப் டைம் வந்து இவர் ஃபைன் ஆர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து இதில் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு. அப்புறமா இவர் என்னொன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா பிவிகா மக்பாரா அப்படின்னு ஔரங்காபாத்தில் பண்ணியிருக்காரு. இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ரபியா உத் தௌரானி கா மக்பாரா அப்படின்ட்டு. இது வந்து தாஜ்மஹாலோட புவர் இமிட்டேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மோதி மஸ்ஜித் வந்து ரெட் ஃபோர்ட்டில் பண்ணியிருக்காரு. பட்சாகி மஸ்ஜித் மாஸ்க் இது வந்து லாகூரில் பண்ணியிருக்காரு. மிடிவல் இந்தியாவில் இன்னொன்று என்னென்னா சீக் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம். அம்ரித் ஸ்டாரில் வந்து கோல்டன் டெம்பிள், இது யார் ஃபவுண்டேஷன் பண்ணாது அப்படின்னா குரு ராம்தாஸ். கம்ப்ளீட் பண்ணது வந்து அர்ஜுன் தேவ், இது வந்து வேரியஸ் குருவோட கான்ட்ரிபியூஷனும் இதில் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சட்டீஸ்னு அந்த ரஃபாக அந்த டயக்ராமில் போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி தான், கூகுள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா டோம் கவர்டு வித் பிராஸ் அண்ட் காப்பர் கில்ட்னு கொடுத்துருக்காங்க. ஷாலோ கார்னிசஸ் ஆல்ரெடி பார்த்தோம் என்னென்னு. அதுக்கப்புறம் ராஜ்புட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர், கான்செப்ட் ஆஃப் ஹேங்கிங் பால்கனி எல்லா ஷேப்லேயும் இருக்கிறது வந்து ப்ரிவாலண்டாக இருந்திருக்கு அப்படின்னு. கார்னிசஸ்லாம் வந்து கவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு, நல்ல ஷேப்பானதெல்லாம் வச்சுருக்காங்க, நல்ல ஷேப்பில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்க. இவ்வளோந்தான் இதோட மெடிவல் ஆர்ட் முடிஞ்சது. இனி நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து மாடர்ன் இந்தியன் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். நன்றி.